So next second question, f of x is equal to modulus of x. The modulus of x vandu 0 ngra point, that is origin kuduthirupanga. So 0 ngra point la differentiable irukuma illaya abindru nama check panna porom. Seriya check panni answer solla porom. So f of x is equal to modulus of x ngirathu 0 ngra point la vandu continuous function. F of x is continuous at 0. 0 ngra point la adu always vandu continuous. இப்போ நம்ம டிஃபரன்ஷியபிளா அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ டிஃபரன்ஷியபிளான்னு செக் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டோ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டோ சேமாக இருக்கணும். ஸோ தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, லிமிட் டெல்டா எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டெல்டா எக்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0ங்கிற பாயிண்ட்ல வந்து அது டிஃப்ரென்ஷியபிளான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ரென்ஷியபிள் வந்து ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் என்ன பாயிண்ட் எக்ஸ் 0ங்கிற பாயிண்டில். ஸோ தட் இஸ் ஆரிஜன், தட் இஸ் எல் எஃப் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ்டென்ஸ் டு என்ன பாயிண்ட்னா 0 தான். ஸோ 0 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால மைனஸ். ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால 1 - h எடுப்போம் இல்லையா, அதனால் இங்கே எக்ஸ் மைனஸ் ஹெச் வந்து டெல்டா எக்ஸ். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் பை டெல்டா எக்ஸ். ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ்டென்ஸ் டு 0 என்ன பாயிண்டில், 0ங்கிற பாயிண்டில். அப்போ இது என்ன ஆகிடும், எஃப் ஆஃப் 0 மைனஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ 0 பை டெல்டா எக்ஸ். ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ்டென்ஸ் டு 0 பாருங்கள் 0 மைனஸ் டெல்டா எக்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்னா, பாசிட்டிவ் எக்ஸு எப்போ பாசிட்டிவ் எக்ஸு, எக்ஸ் வந்து கிரேட்டர் தனா 0வாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் எக்ஸு, மைனஸ் எக்ஸு எப்போ மைனஸ் எக்ஸாக இருக்குன்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வாக இருந்தால் மைனஸ் எக்ஸு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது அது என்னவாக தான் இருக்கும், மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஆல்சோ வந்து என்னது 0 ஆகிடுது. ஸோ அப்போ இது 0 மைனஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் 0 பை டெல்டா எக்ஸ். ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ்டென்ஸ் டு 0 அண்ட் டெல் 0 மைனஸ் 0 ஆல்சோ 0. ஸோ மைனஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா எக்ஸ். ஸோ ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 1. ஓகேவா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் 1னு கிடச்சிருக்கு. சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஆல்சோ ஆர். ஸோ தட் இஸ் லிமிட் டெல்டா எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் ஸோ எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போது இது பிளஸ் டெல்டா எக்ஸ் வந்துடும். சிமிலர்லி 0 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதோடைய வேல்யூ ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும்போது ப்ளஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா எக்ஸ். ஸோ தட் இஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் இஸ் நாட் ஈக்குவல். என்ன பாயிண்ட்லனா 0ங்கிற பாயிண்டில். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0 இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது, அதாவது மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 0ங்கிற பாயிண்ட்ல என்னவா இருக்காது, இட்ஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் என்ன பாயிண்ட்லனா அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்ல. ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது ஆனால் டிஃப்ரென்ஷியபிளாக இல்லை. இதை தான் நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம சொன்னோம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்ததுன்னா அது கண்டினியூஸாக இருக்கும், ஆனால் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கிறதுக்கான இருக்கலாம் இல்லாமல் போகலாம். ஓகேவா? ஸோ அதுதான் அங்கே வந்து ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு கேட்குறாங்க.